ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஈகாயின் அப்படின்ற ஒரு காயினை பற்றி நம்ம பேசியிருந்தோம், வெப்சைட்டை பற்றி பேசியிருந்தோம். அதில் எப்படி வித்ரா பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதை என்ன பார்க்காதவங்க அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்டிலையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்ன அந்த என்ன டீட்டெயில் இப்போ அதை சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் லக்கின்னு சொல்லலாம். எதனால் லக்கின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிராச் பண்ணுறது மூலயமா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,079 ஈகாயின் வந்து எனக்கு கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ அதனால் அது எப்படி எனக்கு கிடைச்சிது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈகாயினை வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரெஃபரல் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு தப்பு பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுல்லி வேலிடிட்டி அப்படின்னு இருக்கணும் உங்கள் அக்கௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஃபுல்லி வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெறும் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கும். உங்களை ஸோ ஃபுல்லி வேலிடிட்டி அப்படின்றத நீங்கள் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆவீங்க, வித்ரா பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க, எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆவீங்க. நியூ மெம்பர்ஸு மினிமம் பார்த்தீங்கன்னா, அதாவது 90 டேஸ் 3 மந்த் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் உங்கள் காயின்ஸு. அப்போ தான் வந்து நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க, எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக ஆவீங்க. அதனால் இங்கே ஃபுல்லி வேலிடிட்டி இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள்னு அர்த்தம். அதனால் ஃபுல்லி வேலிடிட்டி கொண்டு வாங்க. ஃபுல்லி வேலிடிட்டி எப்படி கொண்டு வரதுன்னா, ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி உங்கள் மெயில் ஐடி கொடுத்து தான் இது பண்ணியிருப்பீங்க. உங்கள் மெயில் ஐடி வெரிஃபை ஆகிட்டு இருக்கும். உங்கள் மொபைல் நம்பரும் ப்ளஸ் உங்கள் டெலகிராமும் ஜாயின் பண்ணியிருக்கணும். இது ரெண்டு தான் வந்து ஃபுல்லி வேலிடிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சம் மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், மொபைல் நம்பர் கொடுத்து அது வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு போகும். வாட்ஸ்அப் போய் அந்த ஓகே அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா போதும், சென்ட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறக்கு, டெலகிராமும் வெரிஃபை பண்ணுறக்கு, இது ரெண்டும் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஃபுல்லி வேலிடிட்டி ஆகும். இது முன்னாடி யாரும் இன்னும் ஃபுல்லி வேலிடிட்டி ஆகாதுங்க, தயவுசெய்து ஆகிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்ரா ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்கிட்ட இப்போதைக்கு பேலன்ஸ் வந்து 21,640 காயின்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. நான் சேவிங்ஸ் போட்டு வச்சுருக்கிறது ஒரு 12,000 சம்திங் வந்து நான் சேவிங்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஃபியூச்சரில் எனக்கு வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நான் சேவிங்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து கரண்ட் பேலன்ஸு, இது சேவிங்ஸ் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி நான் வந்து 10,799 காயின்ஸ் எப்படி நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தினா, கிராச் பண்ணுறது மூலிமா. இந்த கிராச் கார்டு எப்படி நமக்கு கிடைக்கும், நம்ம கிராச் பண்ணுற அந்த டிக்கெட் டோக்கன் சொல்லுவாங்க, அந்த டிக்கெட் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்கிட்ட இப்போதைக்கு 3.1 டிக்கெட் இருக்குது. கெட் 50 டிக்கெட் ஃபார் ஃப்ரீ. அதாவது நம்ம இந்த டிக்கெட் எப்படி நம்ம ஃப்ரீயாக நம்ம கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா ரெஃபர் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அவங்க ஃபுல்லி வேலிடிட்டி ஆனால் உங்களுக்கு 50 டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து எது மூலிமா கிடைக்குன்னா, நம்ம வாலண்ட்டில் ஒரு இது இருக்குது. என்ன வாலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வாம் பேட் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்ட் இருக்குது. நம்ம அதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஈகாயின் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாவே அதுக்கு நமக்கு டிக்கெட் டெய்லியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா விஷூ அப்படின்னு இருக்குது, சோசியல் நெட்ஒர்க். இவங்களுடைய இது தான் சோசியல் நெட்ஒர்க்கு தான். இதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து 50 ஈகாயின் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிக்கெட் எதெல்லாம் கிடைக்குன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலியமாகவும், நீங்கள் அந்த வாம் பெட்டில் ஸ்டேக்கிங் பண்ணுற மூலியமாகவும் உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கும். அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராச் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஒரு 50 டிக்கெட் இருந்தது, 50 டிக்கெட் இருந்தது. நான் ஜஸ்ட்டு ஒரு கிராச் பண்ணேன், பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 10,079 ஈகாயின் வந்து எனக்கு வந்துச்சு. இது வந்து லக்கி, அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், இது டெய்லி பேஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து எனக்கு அன்றைக்கி கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப நான் ஹாப்பி. இப்போ அது எப்படி கிடைச்சிது அதை நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நான் எவ்வளோ காயின்ஸ்லாம் வந்துருக்கும், என்ன எனக்கு அப்படின்றது காட்டும். நான் வந்து இது வித்ரா பண்ணியிருக்கேன், 1,000, அதை உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் வித்ரா தான். ஓகேங்களா? இது சேவிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது அது அதனுடைய இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10,079 ஈகாயின் எது மூலிமா வந்திருக்கு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா?
கிராச் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்களும் இந்தமாரி லக்கியாக உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஈ காயின் கம்மி ரேட்டு தான். ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது ஒரு டாலர் போனாலும் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணுமோ ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வித்ரா ஆப்ஷன் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வித்ரா ஃபண்டு அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டுனா நான் வந்து வீக்லி ஒரு டூ டைம் மந்த்லி டூ டைம் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மந்த்லி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் நான் எடுத்துக்கலாம். 2000 வரைக்கும் நான் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரியும் யூ கேன் வித்ரா மினிமம் வந்து மேக்ஸிமம் 1000 ஈகான் பியர் வீக். ஒரு வீக்குக்கு 1000 தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதேமாரி யூ கேன் வித்ரா பியர் வீக் 2000 ஈகான் பியர் மந்த். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு 1000 நான் வித்ரா பண்ணிக்கலாம். மந்த்துக்கு 2000 நான் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எதை பேஸ் பண்ணினா கீழே பார்த்தீங்கன்னா வித்ரா லிமிட் அப்படின்னு இருக்கும். ஒரு அதாவது 50 ரெஃபரல் கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது தான் இருக்கும். ஒரு 50லேருந்து 10K மோர் தென் 50 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதை ரெஃபர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2500 எடுத்துக்கலாம். மந்த்லி 5000 ஈகாயின் வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் டேர்ம் அண்ட் கண்டிஷனில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கு நான் ஆல்ரெடி வித்ரா எடுத்ததை இந்த வாம்பேட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். 1000 இது நான் வித்ரா எடுத்தேன். உடனே எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த வாலெட்டில் போகிற வாலெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1000 காயின் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.73. இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதனால் ஃப்ரீயாக ஒரு காயின் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிங்க. ஈகாயின் ஏகப்பட்ட பேர் இவ்வளவோ இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து நிறைய எடுத்துட்டேன் இதில். இப்போ வந்து மகேன்ஸ் வந்து நான் டெய்லியும் வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா 2000 எனக்கு வருதா ப்ளஸ் சேவிங்ஸில் கொஞ்சம் போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு ரெஃபரல் அதிகமானாங்கன்னா நான் இன்னும் என்னோடய வித்ரா லிமிட் வந்து அதிகமாகும். நான் இன்னும் அதிகமாக வித்ரா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்த காயின் வந்து எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா ப்ரோபிட் அப்படின்றதுல எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த ஈகாயினை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.